உலகம் எங்கும் இருக்கும் அனைத்து உழைப்பாளர்களுக்கும் இனிய உழைப்பாளர் தின நல்வாழ்த்துக்கள். ஸோ இந்த ஒரு நாள் மேடே அப்படின்னு அழைக்கப்படுற உழைப்பாளர் தினம் அப்படின்ற ஒரு நாளில் இந்த ஒரு வீடியோ வந்து மிகவும் சரியான ஒரு வீடியோ அப்படின்றத நான் நம்புறேன். என்னன்னா, உழைப்பு அப்படின்றது நம்ம எல்லாருமே கஷ்டப்பட்டு வந்து போடுற ஒரு விஷயம். கரெக்டாக, நம்ம கஷ்டப்பட்டு உழைச்சி தான் நமக்கான ஒரு சின்ன சின்ன காசை சேர்ப்போம். நம்ம கடினமாக ஒரு உழைப்பு போட்டு தான் நமக்கான ஒரு சின்ன சின்ன வந்து புகழை சேர்ப்போம். அப்படி நம்ம கடினமாக போட்ட ஒரு உழைப்பு வந்து திடீர்னு ஒரு செகண்டில் வந்து காணாமல் போயிடுது. அந்த ஒரு உழைப்பு வந்து நம்ம கிட்ட இருந்து யாரோ பறிச்சிடுறாங்க, அது திடீர்னு காணாமல் போயிடுது அப்படின்னு நினைக்கும் போது நம்ம எந்தளவுக்கு ஒரு கஷ்டப்படுவோம், எந்த அளவுக்கு உடஞ்சு போவோம் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். கரெக்டாக, ஸோ ரீசன்ட் டைம்ஸில் அந்த மாதிரி ஒரு சம்பவம் தான் நடந்திருக்கு. அது வேற எங்கேயும் நடக்கல, நம்ம யூடியூப் கம்யூனிட்டிக்குள்ளேயே நடந்திருக்கு. அது என்ன விஷயம் அப்படின்னா, அட்வொகேட் விக்னேஷ் முத்துக்குமார் அப்படின்ற ஒரு நபரை வந்து எல்லாருக்குமே தெரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். தெரியாதவங்களுக்கு நான் சைடில் ஃபோட்டோ போடுறேன், அதை பார்த்தோன்னே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஸோ அவரும் என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 3 வருஷமாக ஒரு யூடியூப் சேனல் வந்து ஒன்று நடத்திட்டு இருக்காரு. அந்த யூடியூப் சேனலில் வந்து எந்த மாதிரி கண்டென்ட் போஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம இந்தியன் லா சட்டம் வந்து எல்லாத்துக்குமே வந்து தெரிஞ்சிருக்கணும், சாதாரண மக்களுக்குமே வந்து நம்ம இந்தியன் லா வந்து எல்லாருக்குமே போய் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற ஒரு மோட்டிவில் வந்து அந்த லா அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து நம்ம காசு கொடுத்து தான் கற்றுக்கணும் அப்படின்றது அவசியம் கிடையாது, நம்ம ஃப்ரீயாகவே வந்து சாதாரண மக்களுக்குமே வந்து சொல்லிக் கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு மோட்டிவில் அந்த சேனலில் வந்து இந்தியன் லா சட்டத்திட்டங்களை பற்றி ஒரு வீடியோவாக மேக் பண்ணி அவர் சேனலில் வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து அவேர்னஸ் வீடியோஸ்மே கிரியேட் பண்ணிட்டு இருப்பார். ஃபார் எக்ஸாம்பிள், வந்து நீங்கள் ஒரு சுச்சுவேஷனில் லாக் ஆகியிருக்கீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் அந்த கட்டத்திலேருந்து எப்படி ஒரு லீகலாக வந்து ப்ரொசீட் பண்ணலாம், லீகலாக என்ன மாதிரி ஆக்ஷன்லாம் நீங்கள் வந்து அங்கேருந்து எடுக்கலாம் அப்படின்றதுக்கான ஒரு அவேர்னஸ் வீடியோமே அவர் வந்து கிரியேட் பண்ணி போஸ்ட் பண்ணிட்டு இருப்பார். ஸோ அதன் அடிப்படையில் ரீசெண்டாக அவர் வந்து ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தார். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, Lotus 365 அப்படின்ற ஒரு அப்ளிகேஷன் வந்து நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டால் பேன் பண்ண ஒரு அப்ளிகேஷன், அதை வந்து யாரும் பயன்படுத்தாதீங்க, யாரும் வந்து ப்ரொமோட் பண்ணாதீங்க அப்படின்றத பற்றி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணிட்டு இருந்தார். உங்களை மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது, என்ன மனுஷன். பட் அதையும் மீறி ஒரு சில இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸ், ஒரு சில யூடியூபர்ஸ்லாம் வந்து அந்த ஒரு அப்ளிகேஷனை வந்து ப்ரொமோட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி யாருமே பண்ணாதீங்க தயவு செஞ்சு, அது வந்து இந்தியன் கவர்மெண்ட்டால் பேன் பண்ண ஒரு அப்ளிகேஷன், அது வந்து ஒரு கேம்பிளிங் அப்ளிகேஷன், இந்தியன் கவர்மெண்ட்டால் ஒரு பேன் பண்ண ஒரு ஆப், அதை வந்து யாருமே தயவு செஞ்சு ப்ரொமோட் பண்ணாதீங்க அப்படி. நீங்கள் ப்ரொமோட் பண்ணிங்கன்னா அது வந்து நம்ம இந்தியன் லா படி தண்டிக்கக்கூடிய ஒரு குற்றம் அப்படின்றத ஒரு அவேர்னஸ் வீடியோ மாதிரி கிரியேட் பண்ணி போஸ்ட் பண்ணியிருந்தாரு. ஸோ அந்த வீடியோ போஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த யூடியூப் எப்படி ரெக்கனைஸ் பண்ணியிருக்கு அப்படின்னா, இந்த ஒரு பையன் வந்து இந்த ஒரு அப்ளிகேஷனை வந்து ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்கான் போல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு வீடியோக்கு வந்து கம்யூனிட்டி கைட்லைன் ஸ்ட்ரைக் கொடுத்து அந்த ஒரு சேனலையுமே வந்து யூடியூப்ல வந்து யூடியூப் ரிமூவ் பண்ணியிருக்கு. ஏன்டா நீங்களாம் இப்படி இருக்கீங்க? அதாவது இந்த ஒரு அப்ளிகேஷன் வந்து நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டால் பேன் பண்ணப்பட்டிருக்கு, இதை வந்து யாருமே தயவு செஞ்சு ப்ரொமோட் பண்ணாதீங்க அப்படின்றதுக்கான ஒரு அவேர்னஸ் வீடியோ கிரியேட் பண்ணதுக்காக யூடியூப் வந்து இதை வந்து இவன் ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு ரெக்கனைஸ் பண்ணி இந்த ஒரு சேனலை வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த தப்பு வந்து எப்படி நடந்திருக்கு அப்படின்னு என்னோட தியரி படி நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, இந்த அப்ளிகேஷனுக்காக காசு வாங்கிட்டு ப்ரொமோட் பண்ணுறவங்க வந்து அவங்க வீடியோக்கு நடுவில், இல்லை வீடியோ ஆரம்பத்தில், இல்லை வீடியோ எண்டிங்கில் வந்து ஒரு 30 செகண்டோ இல்லை 1 நிமிஷமோ வந்து அந்த ஆப்போட லோகோ வச்சு, இல்லை அந்த ஆப்போட வந்து ஸ்க்ரால் டவுன் போட்டு அந்த ஆப்பை பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ அது வந்து ப்ரொமோஷன் நடக்கும், ஒரு 30 செகண்டோ இல்லை 1 நிமிஷமோ வந்து ப்ரொமோஷன் நடந்துட்டு இருக்கும். ஸோ அதுக்கு வந்து யூடியூப் வந்து எந்த ஒரு கம்யூனிட்டி கைட்லைன் ஸ்ட்ரைக்குமே வந்து கொடுக்காது. பட் நம்ம அண்ணன் என்ன பண்ணிட்டாரு, நம்ம அட்வொகேட் அண்ணன் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, அந்த வீடியோவில் வந்து ஒரு 12 நிமிஷம் லாங்கான ஒரு வீடியோவில் அந்த Lotus 365 அப்படின்ற ஒரு ஆப் லோகோ வந்து அந்த 12 நிமிஷம் வீடியோலுமே அவர் பக்கத்தில் அந்த இமேஜை போட்டு வச்சுட்டு அதை பற்றியுமே வந்து அவேர்னஸ் கொடுத்துட்டு இருக்காரு. இந்த ஆப்பை வந்து யாருமே வந்து பயன்படுத்தாதீங்க, இது வந்து நம்ம கவர்மெண்ட்டால் பேன் பண்ணப்பட்ட ஒரு ஆப் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு இமேஜை வந்து அந்த 12 நிமிஷம் லென்த்தான ஒரு வீடியோவில் வந்து அந்த வீடியோ ஃபுல்லாமே வச்சிருந்தாரு. ஸோ அதனால தான் யூடியூப் வந்து இதை வந்து தவறாக புரிஞ்சுக்கிட்டு இந்த பையன் வந்து இந்த ஆப்பை வந்து ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்கான் போல அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அவரோட சேனலை வந்து ரிமூவ் பண்ணியிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ என்னன்னா, ஒருத்தன் ஒரு தப்பு பண்ணுறான், அதை தப்புன்னு தெரிஞ்சே பண்ணுறான், அந்த அதை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கான்னா அவன் வந்து ஒரு சரியான ஆளாக மாறிடுறான். இங்கே அதே ஒருத்தன் வந்து தப்பு பண்ணுறான், அதை வந்து நீ தப்பு பண்ணுற அப்படின்னு தெரியப்படுத்தி அதுக்கான ஒரு அவேர்னஸை கிரியேட் பண்ணுறவன் வந்து இங்கே வந்து தப்பான ஆளாக மாறிடுறான், அவனை தான் எல்லாரும் வந்து டார்கெட் பண்ணி கீழே தள்ளுறாங்க. யோசிச்சு பாருங்கள், ஒரு தடை செய்யப்பட்ட ஒரு அப்ளிகேஷனை ப்ரொமோட் பண்ணுறதுனால எந்த அளவுக்கு ஃபியூச்சரில் வந்து ஒரு பாதிப்பு ஏற்படும் தெரியாமே வந்து நிறைய பேர் இந்த ஒரு தப்பை பண்ணிட்டு இருக்காங்க. இப்போல்லாம் எல்லா இன்ஃப்ளூயன்சர்ஸுமே அசால்ட்டாக 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. கரெக்டாக, ஸோ யோசிச்சு பாருங்கள், ஒரு 10 லட்சம் பேர் வந்து ஒரு தவறான விஷயத்தை தெரிஞ்சுக்கிறாங்க, அதனால் வந்து ஃப்யூச்சரில் அவங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்பட போகுது அப்படின்னு தெரியாமே நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து இந்த மாதிரி தவறான ஆப்ஸ் எல்லாம் வந்து ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது வந்து அவங்களுக்கு மட்டுமே பிரச்சனை கிடையாது, ஃப்யூச்சரில் நம்ம நாட்டுக்கே எந்த அளவுக்கு ஒரு பெரிய பிரச்சனை ஆக போகுது அப்படின்னு தெரியாமே நிறைய இன்ஃப்ளூயன்சர் வந்து இதை வந்து ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்தை பற்றி அவேர்னஸ் கிரியேட் பண்ண ஒரு மனுஷனோட யூடியூப் சேனல் தான் வந்து இன்றைக்கி வந்து காணாமல் போயிருக்கு, யூடியூப்பில் வந்து ரிமூவ் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இந்த ஒரு வீடியோவை #WeStandWithAdvocateVigneshMuthukumar விக்னேஷ் முத்துக்குமார் அப்படின்ற ஒரு ஹேஷ்டாகில் தான் நான் போஸ்ட் பண்ண போகிறேன். என்னன்னா, ஒரு உழைப்பாளிக்கு ஒரு பிரச்சனைனா இன்னொரு உழைப்பாளி தான் வந்து உதவி பண்ணுவான், அதே மாதிரி ஒரு யூடியூபருக்கு ஒரு பிரச்சனைனா இன்னொரு யூடியூபர் தான் வந்து உதவி பண்ணுவான். ஸோ இந்த ஒரு விஷயத்தில் நான் ஒரு பாட்டாக இருக்கிறதுல நான் ரொம்பவே சந்தோஷப்படுறேன். அண்ட் இந்த ஒரு விஷயத்தில் நீங்களும் ஒரு பாட்டாக இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா,
டிஸ்கிரிப்ஷன்லயும் கமெண்ட்லயும் நான் ஒரு லிங்க் கொடுக்குறேன். அதாவது நம்ம அட்வொகேட் விக்னேஷ் முத்துக்குமார் வந்து ட்வீட் பண்ண ஒரு லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லயும் கமெண்ட்லயும் கொடுக்குறேன். ஸோ அந்த ஒரு ட்வீட்டை வந்து நீங்க மறுபடியும் ரீட்வீட் பண்ணுங்க, யூடியூப்ல டேக் பண்ணி. ஸோ யூடியூப்க்கு வந்து நம்ம தெரியப்படுத்திட போதும், இதை வந்து அவர் ப்ரொமோஷனுக்காக பண்ணல, ஒரு அவேர்னஸ்க்காக தான் பண்ணியிருக்காரு அப்படின்னு யூடியூப்க்கு வந்து நம்ம தெரியப்படுத்திட போதும். இந்த ஒரு இஷ்யூ வந்து சிம்பிளா சால்வ் ஆகிரும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களோட சப்போர்ட்டை வந்து அவருக்காக கொடுங்க. அண்ட் இன்னொரு வீடியோவில் நான் உங்களும் சந்திக்கிறேன். நான் மதன், அண்ட் திஸ் இஸ் மதனிசம் ஸ்டெப்பிங் அவுட் ஃப்ரம் திஸ் வீடியோ. டாடா, டேக் கேர், பை.